ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை 28ஆம் தேதி சர்வரி ஆண்டு ஆவணி 12ஆம் நாள் சுப முகூர்த்தம் இன்றைக்கு. நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை, ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம். மேஷத்தில் செவ்வாய், மிதுனத்தில் ராகு சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன் புதன், தனுசில் கேது குரு சனி. ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற மிகப்பெரிய நல்ல நாள். குடும்ப உறுப்பினர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி தரும். செய்திகள்லாம் நல்ல விதமாக கிடைக்கும். தந்தையாரின் அறிவுரைகளின் மூலம் முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகுகின்ற ஒரு நல்ல நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு. எண் 3. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறுகின்ற ஒரு நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்களே, பெரியவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். செய்யும் செயல்களில் காலதாமதம் உண்டாகும். பிள்ளைகளின் ஆரோக்கியம் தொடர்பான செலவுகள் ஏற்படும். உற்றார் உறவினர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டும். ஆடம்பரம் தொடர்பான பொருட்களை கையாளும் போது கவனம் தேவை. அதிர்ஷ்ட திசை வடக்கு. எண் 4. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதம் உண்டாகுகின்ற நாள். மிதுன ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய நல்ல நாள். மன உறுதியோடு பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள். எந்த ஒரு செயலிலும் நிதானத்துடன் செயல்பட வேண்டும். சிக்கனமாக செயல்படுவதன் மூலம் கடன் பிரச்சனைகள் ஓரளவு குறையும். கண் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் தோன்றி மறையும். நண்பர்களின் மூலம் உதவிகள் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடக்கின்ற ஒரு நல்ல நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. எண் 2. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறைகின்ற நாளாக தென்படுகிறது. கடகராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் எதிர்பாராத வகையில் புதிய மாற்றங்கள் உண்டாகும். குடும்பத்தின் தேவைகள் பூர்த்தியாகும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். வாரிசுகளின் செயல்பாடுகளில் சற்று கவனம் செலுத்துவது அவர்களின் மீதான புரிதலை உருவாக்கும். பண வரவு அதிகரிக்கக்கூடிய நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. எண் 5. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். சிம்மராசி அன்பர்களே, சொந்தமாக மனை வாங்குவது பற்றிய எண்ணங்கள் மேம்படும். கலகலப்பான செயல்பாடுகளின் மூலம் அனைவரிடத்திலும் மதிப்புகள் அதிகரிக்கும். புதிய வகை உணவுகளை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். சிம்மராசிக்காரர்கள் எப்பயுமே 100%-90% பேர் லவ் பண்ணுறவங்கள திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். அது பொதுவான விதி. அது சிம்மராசிக்கு உண்டான விதியே தான். அதனால் உண்மையாக இருப்பது, சிம்மராசிக்காரர்கள் உண்மையாக இருந்தாங்கன்னா திருமணம் நடக்கும். ஏன்னா ரெண்டு மனசு அவர்களுக்கு, அதை சரி செய்து கொள்ள வேண்டும் சிம்மராசிக்காரர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. எண் 7. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் மேம்படுகின்ற நல்ல நாள். கன்னியாராசி அன்பர்கள், பிள்ளைகள் உங்களின் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். தர்ம காரியங்கள் செய்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். புதிய முயற்சிகளுக்கு உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும்.
ஆரோக்கியம் தொடர்பாக செலவுகள் ஏற்படும். உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 6. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். துலாம் ராசி அன்பர்களே, குடும்பத்தில் சுப செய்திகள் கிடைக்கப் பெற்று மனமகிழ்ச்சி உண்டாகும். நெருங்கியவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். நவீன பொருட்கள் வாங்கும் எண்ணங்கள் நிறைவேறும். பெரிய மனிதர்களுடன் நட்புகள் உண்டாகும். மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறுகின்ற ஒரு நல்ல நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 5. சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, தொழிலில் புதிய மாற்றத்தால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வெளிவட்டார நட்பு உண்டாகும். உறவினர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். எடுக்கும் முயற்சிகளில் உறவினர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் மனதிற்கு நிம்மதியை தரும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று குறையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 9. விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். தனுசு ராசி அன்பர்களே, தொழிலில் செய்யும் புதிய மாற்றங்களால் லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் சிறப்பாக நடைபெறும். பெரிய மனிதர்களின் ஆதரவால் நல்ல வாய்ப்புகள் உண்டாகும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். ஆன்மீகம் தொடர்பான காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 1. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும். மகர ராசி அன்பர்களே, வியாபாரம் தொடர்பாக எடுக்கும் முயற்சிகளில் சற்று பொறுமையுடன் செயல்படுவது நன்மை அளிக்கும். வெளியிடங்களில் இருந்து வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மை அளிக்கும். உறவினர்களின் அதில் யார் உண்மையானவர்கள் என்று அறிந்து கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, கூட்டாளிகளுடனான பேச்சுவார்த்தைகளில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். உத்தியோகஸ்தர்கள் பணிகளில் ஆர்வமுடன் செயல்படுவார்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் அனுபவமுள்ள பெரியவர்களின் நட்பு கிடைக்கும். உறவினர்கள் சாதகமாக இருப்பார்கள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 4. அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். மீனராசி அன்பர்களே, வியாபார முன்னேற்றத்திற்காக எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும். வெளியூர் பயணங்களின் மூலம் அலைச்சல்கள் அதிகரிக்கும். உடல்நிலையில் சற்று சோர்வும் சுறுசுறுப்பின்மையும் ஏற்படும். பிள்ளைகளின் மூலம் மன மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 9. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள். வணக்கம்.